दोहे प्राथमिक कंटस्थ। साधु ऐसा चाहिए जैसा सुब सुबाई, सार सार को गहिरगई तोता देई उठाई। कबीर दास। साधु ऐसा चाहिए जैसा सुब सुबाई, सार सार को गहिरगई तोता देई उठाई। இதனுடைய தமிழ் மீனிங், கபீர்தாஸ் எழுதிய தமிழ் மீனிங், இந்த உலகத்திற்கு சாதுவான மிகவும் கண்ணியமானவர்களே வேண்டும். அர்த்தம் உள்ளவற்றை வைத்து கொண்டு அர்த்தமற்ற அவசியமற்றவைகளை ஊதி தள்ளிவிட்டு விலக்கிவிட வேண்டும். இந்த உலகத்திற்கு கண்ணியமானவர்கள் வேண்டும், அர்த்தம் உள்ளவர்கள் வேண்டும். அர்த்தம் உள்ளவற்றை வைத்து கொண்டு அவசியமற்ற அனாவசியமானவைகளை ஊதி தள்ளிவிட வேண்டும். அதாவது தேவையற்ற பூமியை ஊதி தள்ளிவிட்டு தேவையான தானியங்களை மட்டுமே நாம் நெற்கதிர்களை போன்ற கதிர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல தானியங்களை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு தேவையற்ற பூமியை ஊதி தள்ளுவது போல உலகில் அவசியமற்றவைகளை விலக்கிவிட்டு அவசியமானவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதுபோல கண்ணியமானவர்களே இவ்வுலகிற்கு தேவை. தீரே தீரே ரேமணா தீரே சப்புச் ஹோய மாலி சீஞ்சை சௌகடா ருத்து ஆயே ஃபல்கோய. நாம் மனதை அடக்கி பொறுமையாக வைத்திருப்பதன் மூலம் காத்திருப்பதன் மூலம் தேவையான எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. தீரே தீரே ரேமணா தீரே சப்பு சுகோய மாலி சீஞ்சை சவுக்கடா ருத்து ஆயே ஃபல் கோய. ஒரு தோட்டக்காரன் செடிகளுக்கு நூற்றுக்கணக்கான வாளி தண்ணீரை ஊற்றினாலும் கூட அதற்கான காலம் வரும்போது தான் பலன் கிடைக்கும். அதாவது பருவம் வரும்பொழுது தான் அந்த மரம் கனி தரும். மாலி சீஞ்சை சவுக்கடா ருத்து ஆயே ஃபல் கோய. இதில் மாலிங்கிறது தோட்டக்காரன், சீஞ்சை சவுக்கடா நூற்றுக்கணக்கான வாளி. அடுத்து தருவர் ஃபல் நகிங் காத்துகை சர்வர் பியகி ந பான் கஹி ரஹீம் பர் காஜ்ஹித் சம்பத்தி சஞ்சகி சுஜான் ரஹீம். தருவர் பல்நகின் காத்துகை சர்வர் பியகி நபான் கஹி ரஹீம் பர் காஜ்ஹித் சம்பத்தி சஞ்சகி சுஜான். மரங்கள் ஒருபோதும் அவற்றின் பழங்களை தானே சாப்பிடுவதில்லை. நீர் நிரம்பிய ஏரியும் அதுபோல தன் சொந்த நீரை தானே குடிப்பதில்லை. இதேபோல நல்ல கண்ணியமான ஆட்கள் மற்றவரின் உதவிக்காக அவர்களை உதவி புரிவதற்காகவே செல்வங்களை தனது செல்வங்களை சொத்துக்களையும் குவித்து வைக்கிறார்கள். தருவர் பல்நகி காத்துகை மரங்கள் ஒருபோதும் அவற்றின் பழங்களை தானே சாப்பிடுவதில்லை. அடுத்து ரஹிமன் தேக்கி பஹேன் கோ லகுன தேக்கியே டாரி ஜஹாங்காம் ஆவே சூயி கஹா கரே தர்வாரி. ஒரு பெரிய பொருளை பார்க்கும் பொழுது கையில் இருக்கும் சிறிய பொருளை தூக்கி எறிவது முறையன்று. சிறிய ஊசியை வைத்து கொண்டு நூலை தைக்க வேண்டிய இடத்தில் பெரிய வாளால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஜஹாங்காம் ஆவே சூயி, சூயின்ன இந்த இடத்துல நூல் ஊசி. முக்கியா முக்கு சௌ சாயே கான்பான் கோயே பாலை பௌசௌ சகல் அங்க் துல்சி சகித் விவேக். தலையை தலை வாயை போல சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் போற்று அல்லாமல் தனிமையாக இருக்கிறது. ஆனால் மற்ற ஏனைய எல்லா உறுப்புகளையும் அது பராமரிக்கிறது. வாய் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கு மட்டும் பயன்படுகிறது, ஆனால் தலை எதற்கும் பயன்படாமல் இருப்பது. உண்மையில் அது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. துல்சி மீட்டே பஜன் தே சுக் சுக் உப்சத் சஹூங் ஓர்
வசீகரன் யஹ் மந்திரகை பரிஹரு வச்சன் கடோர். இது துளசிதாஸ் எழுதினது. துளசி மீட்டே பஜந்தே சுக் உப்ஜத் சகும் ஓர். இனிமையான சொற்களை பேசுவதன் மூலம் மகிழ்ச்சி எல்லா இடங்களிலும் பரவுகிறது, எல்லாமே மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இனிமையான சொற்களை பேசுவதன் மூலம் ஒரு நபர் யாரையும் கட்டுப்படுத்த முடியும். அதனால் ஒரு மனிதன் எப்போதும் இனிமையான சொற்களையே எப்போதும் பேச வேண்டும் என்று துளசிதாசர் கூறுகிறார். தன்யவாத்.